அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. பகவான் கிருஷ்ணன் வர்றார், வியாச பகவானு வர்றார் காட்டுக்கு. பாஞ்சாலி சாப்பாடு போட்டா. வியாசர் சொல்கிறார், சண்டை வரப்போகுது, துரியோதனங்கிட்ட சேனைகள் அதிகம், நீங்கள் பலத்தை பெருக்கி கொள்ள வேண்டும், என்ன செய்யணும்? அர்ஜுனா, சிவபெருமானை நோக்கி பாசுபத அஸ்திரம் பெறுவதற்கு தவம் செய். பாசுபதம்னா என்ன தெரியுமா? விட்டால் உலகத்தையே அழிச்சுவிடும், அட்டாமிக் எனர்ஜி, ஆட்டம் பாம் மாதிரி. பாசுபதம், பசுபதி சிவபெருமான், அவருடைய அழிக்கக்கூடிய ஆயுதம் சிவபெருமான் தான் கொடுப்பார். தவம் செய். இமயமலைக்கு போகிறான். இப்போ கைலாஷ் யாத்திரை போகிறோம்ல, கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது மானசரோவர்லேருந்து ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா பனிமயமாக ஒரு மலை தெரியும், அங்கே தான் அர்ஜுனன் தவம் பண்ணியிருக்கான். அதுக்கு பேர் மாந்தாதா மலை. மாந்தாதா ராமனுடைய முன்னோன். அந்த இடத்துல அர்ஜுனன் தவம் பண்ணுறான். ஒரு கால் மேலே ஒரு கால், ஒத்த கால் தான் கீழே இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகத்தை மறந்து ஒருமையுற்று தவம் பண்ணுறான் அர்ஜுனன். துரியோதனனுக்கு செய்தி தெரிஞ்சுது. அங்கிருந்து ஒரு ஆளை விட்டான். யார? மூகாசுரன்னு ஒருத்தன். மூகம்னா பன்றி, மூகாசுரன்னா பன்றி வடிவான அசுரன். அவனுக்கு வர என்ன தெரியுமா? சிவபெருமானை தவிர யாராலும் சாவு கிடையாது. அப்போ அவன் அர்ஜுன மேலே பாஞ்சா அர்ஜுனை இறந்து போவானா இல்லையா? மூகாசுரா, போய் அர்ஜுனனை கொன்று விட்டு வா. மூகாசுரம் முரட்டு பன்றி புறப்பட்டு வர்றான். அர்ஜுனை இங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்பாள், மீனாட்சி, பராசக்தி, பார்வதி, சிவபெருமானே, என்ன அர்ஜுனனை கொல்றதுக்கு மூகாசுரன் வர்றான். கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். விளக்கை நோக்கி விட்டில் பூச்சி வருகிறது, நான் பார்த்துக்கிறேன். சிவபெருமான் வேடனா மாறினார். கிராதார்ஜுனேயா, கிராதன்னா வேடன், கிராத வேடம் ஒடுகிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும், திருவாசகம். கிராதன்னா வேடன், வேடன் வடிவத்திலே சிவபெருமான். அப்போ அம்பாள் எப்படி இருக்கணும்? வேடு வச்சு. வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடு இங்கப்படாது, வேடு வச்சி. திருப்புகள் பாட்டு, வேடு வச்சி பாத பத்மம் இது சச்சை முடிதோய, ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய, ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேடு வச்சி, வள்ளி ஒரு வேடு வச்சி, முருகப்பெருமான் ஒரு வேடன், அதே மாதிரி இப்போ சிவபெருமான் வேடன், பார்வதி ஒரு வேடு வச்சி புறப்படு. திரும்பினா இந்த குழந்தையவன் தூக்கிட்டு வரட்டும், நல்லா தூக்கிக்கோ. குழந்தை யாரு? முருகன். முருகனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டான். யாருக்கு பின்னால போனான்? சிவபெருமானுக்கு பின்னால போனாளாம். இந்த மாதிரி இடங்களில் கணவனுக்கு பின்னால தான் மனைவி போகணுமா? இந்த பாட்டு அழகான பாட்டு. யாரை தேடி போனார்? பன்றியை தேடி போனார். ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி திருவண்ணாமலையிலே கீழே புகுந்து இவரை தேடினார். இவர் இப்போ பன்றியை தேடி போறார். ஓரே நந்தனை தேட, ஏனம்னா பன்றி, ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருபாகத்தொருவன், அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. சீரே நெல் விளைகிரிக்கு தேவதையாம் குழந்தையை தன் செங்கை ஏந்தி, பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதிக்கு பின்னால போனாளாம். வேடன் முன்னாலே, வேடு வச்சு பின்னாலே, இடுப்பிலே முருகப்பெருமான். அந்த பன்றி பாயுது அர்ஜுன மேலே, அர்ஜுன முழிச்சுக்கிட்டான், தவம் போயிடுச்சு. சிவபெருமான் தவத்தை நிறுத்திவிட்டார். அம்பு எடுத்தான் விட்டான், வேடுவனு அம்பு விட்டான், ரெண்டு அம்பும் அந்த பன்றி மேலே பாஞ்சுது. பன்றி இறந்து போச்சு. வந்தது கோபம் அர்ஜுனனுக்கு, ஏ வேடா மூடா போடா சொல்லுவானா இல்லையா? நான் குறி வச்ச பன்றி மேலே அம்பு விடுறதுக்கு நீ யாரா? சண்டை போட்டான், வில்லை எடுத்தான், ஓங்கி சிவபெருமான் தலையில் போட்டான். அடி செமையடி. அவருக்கு உலகமே சுத்திருச்சு. ஏண்டா டேய், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் அனாதை,
அதனால கண்ட வயலுக நம்மளை அடிச்சுக்கிட்டே தருறாங்க. அப்படித்தானே சாக்கிய நாயனார் கல்லை விட்டு அடித்தார், கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால் மிதித்தார், இன்னும் மிதிக்க போகிறார். இதுக்கப்புறம் வரலாறு, இந்த பாண்டிய ராஜா மாணிக்கவாசகருக்காக பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது முதுகில் கம்பால் அடித்தான், அர்ஜுனா நீ தலையில் வில்லால் அடிக்கிற, நமக்கு அப்பா அம்மா இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவன் சிவபெருமானுக்கு அப்பா யார் அம்மா யார் கிடையாது. வேடிக்கை என்ன தெரியுமா, அடியை வாங்கிக்கிட்டார், வாங்கிக்கிட்டு மல்யுத்தம் பண்ணிட்டார், கட்டி பிடிச்சி விட்டார் இவனை. இவனும் மல்யுத்தம் பண்ணுறான், என்னடா இது, இந்த வேடை என்னை கட்டி பிடிக்கிறான், சண்டையில் கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்குமில்ல, சண்டையில் கட்டி பிடிக்கிறான் வலிக்கலையே, இந்த பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பில் இருக்கு, பகவானில் கட்டி பிடிக்கிறான் எப்படி இருக்கும், பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பில் இருக்கு. பகவான் கிடைச்சா என்ன செய்யணுமா, கட்டி பிடிச்சிடணுமா. யார் சொல்கிறார், திருவாசகம் மாணிக்கவாசக சாமி சொல்கிறார். எந்த அல்லி கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அப்படியே கட்டி பிடிச்சுக்கணுமா, விட்டுறப்படாதான். சிவபெருமானை சிக்கனை பிடித்தேன், கட்டி பிடிச்சா பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. நமக்கு நாயகன் யார் தெரியுமா, சிவபெருமான். ஆன்மாவுக்கு நாயகன் சிவபெருமான். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அந்த நாதன் ஆன்மநாதன் சிவபெருமான். கட்டி பிடிச்சான் சந்தோஷமா இருக்கு, இவன் சண்டையா போட முடியும், எங்க பாஞ்சாலி கட்டி பிடிச்சா சண்டையா போட முடியும், அப்படியே நிற்கிறான் சிவபெருமான். காட்சி கொடுத்துட்டார், ஐயா சாமி உன்னையா ஏடா வேடா மூடா போடான்னு திட்டுனேன், ஐயோ சாமி எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த பாசுபதத்துக்காக வந்தேன், பாசுபதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நான் உங்கூட வந்துடுறேன். சிவபெருமானை பார்த்தாச்சுன்னா வேற என்னையா வேணும், வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா, அமுதத்தை சாப்பிட்டதை விட ஆயிரம் பங்கு இன்பம் பெருமானே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. நீ கிடைச்சிட்ட, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை கூட்டிக்கிட்டு போயிடு. சிவபெருமான், இந்தப்பா கொஞ்சம் நிறுத்து, உன்னைய நம்பித்தாண்டா கிருஷ்ணன் சண்டைய ஆரம்பிச்சிருக்கேன், அவன் திட்டம் போடுவேன், நீ செயல்படுவேன். டே துப்பாக்கி இல்லாட்டி சுட முடியாதரா, நீ தாண்டா துப்பாக்கி, சண்டைய முடி, பாசுபதத்தை வாங்கிக்கோ. அடுத்த யுகத்திலே இந்த பன்றியின் மூலம் நீ என்னை வந்தடைவாய். இந்த கதை இதோட முடிஞ்சது. அடுத்த காட்சி ரொம்ப முக்கியமான இடம், நான் வேகமாக ஓடுறேன். இந்த துரியோதனன் பார்த்துக்கிட்டே இருக்கான், மூணு நாலு வருஷம் ஆச்சு. இந்த தர்மராஜா காட்டில் இருக்கார், இந்த பாஞ்சாலி அன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிச்சவர், அது ஒரு கதை, அந்த பாஞ்சாலி வர்ற அன்னைக்கு சொல்கிறேன். சிரித்தது கூட இல்லை, கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான், இவனுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு உள்ளுக்க. இந்த பாஞ்சாலியை துன்பப்படுத்தணும், என்ன செய்யலாம், நம்ம அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு, இந்த தர்மராஜா இருக்கார்ல காடு, அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்குல்ல, குளத்துக்கு பக்கத்தில் நம்ம மாட்டு பண்ணை இருக்குது, அங்கே போய் ஜாலியாக எல்லாம் குளத்துக்குள்ளே குளித்து அங்கே இருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்தால் பாஞ்சாலி இதை பார்த்தே செத்து போவா. பொறாமை வருமல்ல, இந்த பொண்ணு இப்படி நகையெல்லாம் போட்டிருக்கே, நான் இப்படி நிற்கிறேனே, தோணணுமா இல்லையா, இவன் நினைச்சான், பகவான் வேற நினைச்சார். கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் எல்லாம் புறப்பட்டாங்க, குடும்பத்து பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு. தர்மராஜா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் குளம், இவங்க மாட்டு பண்ண பக்கத்தில், குளத்துக்கு வந்தால் குளிக்கணும். சித்திராங்கதன்னு ஒரு கந்தர்வன், அவன் மனைவியரோடு குளித்து கொண்டிருக்கிறான். துரியோதனன் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், பொறுமைங்கிறது கிடையாது, பொறாமைதான் உண்டு. வெளியில வா,
சித்திராங்கதனுக்கு கோபம். யாரா நீ? நான் துரியோதனன். அட பாவி, தருமராஜாவை காட்டுக்கு அனுப்பிச்சவன் நீதானே, வா உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ என்னடா செய்யணும்? வெளியில் வா, முடிஞ்சா என்னை வெளியில் அனுப்பிடா, போடா. சண்டை போட்டான். சித்திராங்கதனோட வந்தவங்க எல்லாரும் கர்ணனையும் துரியோதனனையும் துச்சாதனனையும் ஜெயிச்சு கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. மூணு பேரும் தோத்து போயிட்டாங்க. அவன் பெரிய ஆள் சித்திராங்கதன், கந்தர்வன். கட்டி இழுத்துக்கிட்டு போகிறான். எங்கே? கந்தர்வ லோகத்துக்கு. தருமராஜான்னு துரியோதனன் கத்தனை, அதே அநியாயம். தருமராஜாவுக்கு கேட்டுது. ஓடி வந்து பார்த்தா துரியோதனனை சித்திராங்கதன் இழுத்துக்கிட்டு போகிறான். ஆடு மாடு அடிச்சு இழுத்தாப்புல இழுத்துக்கிட்டு போகிறான். ஐயோ, நீ பெரிய ராஜாவாச்சே. துரியோதனை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா? தன் எச்சில் தான் உண்ணாதவன். புரியுதா புரியலையா? 16 கிண்ணத்தில் சோறு வைப்பாங்களாம். இந்த கிண்ணத்தில் கையை வச்சு சாப்பிட்டா அடுத்தாப்புல அதே கிண்ணத்தில் கையை வைக்க மாட்டானா? எச்சிலா போச்சுல, அடுத்த கிண்ணத்தில் கை வைப்பானா? அதுக்கடுத்த கிண்ணத்தில் கை வைப்பானா? நம்ம எச்சிலைத்தான் நம்ம சாப்பிட்றோம். கிடைக்காட்டி அடுத்த ஆள் எச்சிலையும் சாப்பிடுவோம். தன் எச்சில் தான் உண்ணாதவன் சக்கரவர்த்தி திருக்குமாரன். ஐயோ, இவன் இழுத்துக்கிட்டு போறாங்களே. அர்ஜுனா, அர்ஜுனன் ஓடி வந்தான். சித்திராங்கதனை அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனனை சித்திராங்கதன் பார்த்தான். சித்திராங்கதன், அர்ஜுனா இங்கேயா இருக்கிறேன்னா, குருவே இங்கேதான் இருக்கிறேன்னா. அவன் என்னடான்னு கேட்டான். தருமராஜா, நான் தேவலோகத்துக்கு போன பொழுது சித்திராங்கதன் எனக்கு வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்த குருநாதன். யார் சொல்றா? அந்த ஊர்வசி கதை. தேவலோகத்தில் இருந்தான்ல அப்போ, இவனும் அவனும் கட்டி பிடிச்சிட்டாங்க. தருமராஜா, இப்போ நான் என்ன செய்யணும்? பாவம், துரியோதனனை விட்டு சரின்னு விட்டுட்டான். இவங்களுக்கு அவமானமாக இருக்குமா இல்லையா? நம்ம அவனுக்கு வருத்தம் உண்டாக்கணும்னு போக நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். இதுதான் விதிங்கிறது. நீங்கள் நல்லவங்களா இருந்தா உங்கள் வாழ்க்கை சத்தியமாக நல்லாத்தான் இருக்கும். எழுதி வச்சுங்க நம்பிக்கை. எனக்கு துன்பம் வந்தால் யாரையோ நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னு அர்த்தம். நடக்கிறது நடந்துதான் தீரும் அது. துரியோதனனுக்கு வெறுத்து போச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னா பீஷ்மர் சொன்னார், ஒரு யாகம் பண்ணு. யாகம் பண்ணனா? அப்போத்தான் கர்ணன் சொன்னான், இந்த அர்ஜுனனை வெல்லும் வரை யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பேன். கர்ண சபதம் பண்ணுறான். அதெல்லாம் ஒரு பக்கம். இது காட்டில் நடந்த அடுத்த நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, அது இதை விட மோசம். இந்த ஜெகத்ரதன்னு ஒருத்தன். ஜெகத்ரதன் யார்? துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன். துரியோதனாதியர்கள் 100 பேர். அந்த 101வது பாத்திரத்தில் வந்தது ஒரு பொண்ணு, அவளுக்கு துச்சலைன்னு பேர். அவளுடைய கணவன் ஜெகத்ரதன், அதாவது துரியோதனனுக்கு தங்கை கணவன். அவன் இந்த காட்டு பக்கத்தில் தேரில் வந்திருக்கான். பாஞ்சாலியை பார்த்து விட்டான். ஆசை வந்துருச்சு சொந்தம். அட பாவி, யார் மேலே ஆசைப்படுறதுன்னு இல்லை, எங்கள் சொந்தக்காரி இல்லைவ. யாராவது அவள் பக்கத்தில் வந்தால் இவன் போய் காப்பாற்றணுமா இல்லையா? என்ன என்ன இவங்களுக்கு? அவளுக்குத்தான் 5 கணவன் ஆச்சு, கூட நானும் போனால் 6, அம்பிடித்தானே இப்படிங்கிற ஒரு நினப்பு இவங்க எல்லாருக்கும். ஆமாம், 1க்கு மேலே போனால் 2 இருந்தா என்ன, 5 இருந்தா என்ன, 6 இருந்தா என்ன, இந்த நினப்பு இவங்களுக்கு. இந்த ஜெகத்ரதன் என்ன பண்ணால், பாஞ்சாலியை தூக்கி தேரில் வச்சுக்கிட்டான், தேரை ஓட்டுறான். அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருச்சு, பீமனுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து விரட்டி இவனை ஒரு வழி பண்ணி அடித்து இவன் தலையை மொட்டை அடித்து 5 குடுமி வச்சாங்களாம். 5 பேர் சண்டை போட்டதுக்கு அடையாளமாக கொல்ல போனாங்க. தருமராஜா சொன்னான், நம்ம தங்கச்சி புருஷன், கொன்றால் தங்கச்சி விதவையாகிடுவா, விடு, மன்னிப்போம், மறப்போம், விட்டாச்சு. ஜெகத்ரதன் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணினான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார், என்ன வேணும், இந்த 5 பாண்டவர்களையும் வெல்ல வேணும். அது என்னால் கூட முடியாது,
நீ பாட்டுக்கு வரம் கேட்காதே. வேணும்னா ஒன்று, என்ன, அர்ஜுனன் தவிர பாக்கி நாலு பாண்டவர்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தடுக்கக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுக்கிறேன். நல்லா கேட்டுக்கிடுங்க, அபிமன்யு கதை வார அன்னைக்கு இது பயன்படும். ஜெகத்தரதனுக்கு என்ன பலம் வந்துச்சு? அர்ஜுனன் தவிர பாக்கி நாலு பாண்டவர்களையும் குறிப்பிட்ட காலத்துக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை உனக்கு வழங்கினோம். ஜெகத்திரதன் அங்கேருந்து போயிட்டான். அடுத்த காட்சிக்கு வேகமாக ஓடி வர்றேன். துரியோதனன் பார்த்தான், இவங்க சாகவும் மாட்டேங்கிறாங்க, காட்டில் முடிஞ்சு போகும்னு நினச்சான். போகிற போக்க பார்த்தா 13 வருஷம் நின்று வாங்க போல இருக்கு. காலமா முனிவரே, காலமா முனிவர்னா கருப்பு முனிவர்னு அர்த்தம், காலம்னா கருப்புன்னு அர்த்தம், காலகண்டன்னா நீலகண்டன்னு அர்த்தம். காலமா முனிவர் கருப்பு கூப்பிட்டார், என்ன யாகம் பண்ணு, பூதத்தை கொண்டா பாண்டவர்களை கொன்று விடு. ஐயோ, பாண்டவர்களை கொல்ல முடியுமா? டே கிருஷ்ண அங்க நிற்கிறாண்டா, அவன் காத்தல் கடவுள், நீ கொல்லத்தான் வேண்டும், யாகம் பண்ணு, இல்லைன்னா உன்னை நான் கொன்று விடுவேன். காலமா முனிவர் கட்டாயப்படுத்தப்பட்டார், யாகம் பண்ணினார், பூதம் வந்துருச்சு, என்ன செய்யணும்? காட்டிலே பாண்டவர்கள் 5 பேர் போய் கொன்று விட்டு வா. பூதம் பார்த்தது, பாண்டவர்கள் முன்னால் இறந்திருந்தால் உன்னை கொன்று விடுவேன். சரி, பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், போ கொன்று விட்டு வா. பூதம் புறப்பட்டுருச்சு. தர்ம கடவுள், தர்ம தேவதை, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்ம தேவதை ஒரு மானாக மாறிற்று. அந்த ஒரு சந்நியாசி ரிஷி மாந்தோலு வச்சிருந்தார். இந்த தர்ம தேவதை மானாக மாறி அந்த மாந்தோலை இழுத்துக்கிட்டு ஓடுது. ரிஷி சத்தம் போடுறார், தர்மா, பீமா, அர்ஜுனா, காப்பாத்துங்கோ, என் மாந்தோலு போயிடக்கூடாது. 5 பேரும் ஓடுறாங்க, அந்த மான் பறக்குது, ரொம்ப தூரம் ஓடிடுச்சு, முடியலை. 5 பேரும் களைச்சு போனாங்க, தடுமாறி போனாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. தகாதேவா, ரொம்ப தாகமாக இருக்குடா, எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு. சகாதேவன் சின்ன பிள்ளை, வேகமாக போனான் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு பொய்கை, நச்சு பொய்கை, தண்ணி இருக்கு, இறங்கினான். அசரீரி வாக்கு, என் வினாக்களுக்கு விடை சொல்லாமல் இறங்காதே, இறங்கினால் இறந்து போவாய். நீ யாரு சொல்றதுக்கு, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி எடுத்தான், குடிச்சான், விழுந்துட்டான், செத்து போயிட்டான். சகாதேவன் போனவன் வரல, நகுலா நீ போய் பார். நகுலன் போனான், பார்த்தான், தண்ணி அள்ளி குடிச்சான், அவனு இறந்து போயிட்டான். அர்ஜுனா, 2 தம்பியும் வரல. அர்ஜுனன் போனான், பார்த்தான், குடித்தான், இறந்தான். பீமா நீ போய் பார்த்துட்டு வா, பீமனும் இறந்தான். 4 பேர் செத்து கிடக்கிறாங்க, நச்சு பொய்கை. தர்மராஜா வந்து பார்க்கிறார், ஐயோ 4 பேர் இறந்து போயிட்டானே, தாங்க முடியாம மயங்கி அவரும் கீழே விழுந்துட்டார். பூதம் வந்துருச்சு, பார்க்குது 5 பேரும் செத்து போயிட்டாங்க, செத்தவங்க மேல என்ன இந்த காலமா முனிவன் ஏவி விட்டுருக்கான். நேர போய் காலமா முனிவனை அடிச்சுட்டு பூதம் போயிடுச்சு. யாரு காப்பாத்தனா? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கொஞ்ச நேரம் ஆச்சு, தர்மராஜா கண்ணை முழிக்கிறார். என்ன, அவர் தண்ணி குடிக்கலை, மயக்கம். இப்படி பார்க்கிறார், என்னமோ எழுதியிருக்கு. என்னடா இது, என்னமோ எழுதியிருக்கு, இது நச்சு தண்ணீர், பீமன் எழுதிட்டு செத்துருக்கான் மண்ணில். ஓஹோ, அதான் காரணமா? சரி, நானும் இந்த நச்சு தண்ணீரை குடிச்சு விட்டு செத்து போறேன். என் தம்பிமார் 4 பேரும் போயிட்டாங்க, நான் எதுக்கு இருக்கணும்? அதான் அந்த அண்ணனும் தம்பிமார்களும் இன்னைய தலைப்பு. ஒரு அண்ணன் இருந்தா 4 தம்பி இருப்பான், இல்லைன்னா 5 பேரும் செத்து போவாங்க. எப்படி பாருங்க, இன்னைக்கு கோர்ட்டில் உள்ள கேஸில் பாதி அண்ணனுக்கும் தம்பிக்கும்,
இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? எந்த குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும். எழுதி வச்சுங்க. நச்சு பொய்கை குடிக்க போனா யக்ஷன் பேசுறான், தர்மா நீ தர்மவான், என் வினாக்களுக்கு விடை சொல்லிவிட்டு தண்ணீரை குடி. கேள், உன் வினாக்கள் என்ன? கேள், நூல்களில் பெரியது எது? வேதம். இல்லறத்தை காப்பாற்றுவது யார்? நல்ல மனைவி. ஆமா, பொண்டாட்டி நல்லா இருந்தா வேற என்ன வேணும்? பொண்டாட்டி நல்லா இல்லைன்னா வேற என்ன இருந்து என்ன புண்ணியம்? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை, திருவள்ளுவர். நறுமண பூமாலை எது? ஜாதிப்பூ. ஜாதிப்பூ ரொம்ப வாசம். புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரீஷு காஞ்சி. புஷ்பங்களில் சிறந்தது ஜாதி, புருஷர்களில் சிறந்தவர் விஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, ஊர்களில் சிறந்தது காஞ்சிபுரம். பெருந்தவம் எது? குலத்திற்கு ஏற்ற ஒழுக்கம். முனிவர் தொழக்கூடிய கடவுள் யார்? கிருஷ்ணன். பெண்ணுக்கு எது இயற்கை? நாணம். செல்வர்களுக்கு எது பாதுகாப்பு? தானம். உன் கையில் இருக்கிற பணத்தை அடுத்தவனுக்கு கொடுத்தால் பகவான் இந்த பணத்துக்கு காவலாக உன்னையே வைப்பான். கொடுக்கணும். செல்வர்க்கு பாதுகாப்பு தானம். இரு செவிகளுக்கு எது இன்பம்? நம்ம வீட்டு குழந்தை பேசுகிற பேச்சு இன்பம். யார் சொல்றா? தர்மராஜா சொல்றார். எது நிற்கும்? புகழ் நிற்கும். கற்பது எது? கல்வி. அற்பமானது எது? யாசிப்பது. யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்காதே. ஆபத்தில் துணையாவது எது? தைரியம். நிலமகளை விட மேலானவள் யார்? பெற்ற தாய். அந்த தாய் எவ்வளவு காலம் நம்ம அழுக்கையெல்லாம் எடுத்திருப்பா? யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தையா இருந்த போது விண்ணிலும் உயர்ந்தது யார்? தந்தை. கேள்வி வருது, பதில் போகுது. மனிதன் மேலானவன் ஆவது எப்பொழுது? தவத்தினால். மனிதனை அறிவாளியாக்குவது எது? சான்றோர்கள் கூட்டுறவு. எப்பவும் சான்றோர்களோட இருக்கணும், அப்பத்தான் நம்ம உயர்ந்தவனாக மாறலாம். வாயுவை விட வேகமாக போவது எது? மனசு. பயணம் செய்பவனுக்கு துணை எது? கல்வி. செத்தவனோடு உடன் வருவது எது? அவன் செய்த தர்மம். எது இன்பம்? நல்லொழுக்கம் இன்பம். எதை இழந்தால் இன்பம்? சினத்தை இழந்தால் இன்பம், கோபத்தை இழந்தால் இன்பம். எதை துறப்பவன் செல்வன்? ஆசையை துறப்பவன் செல்வன். 500 கோடி இருக்கு, இன்னொரு 100 கோடி கிடைச்சா தேவையில்லை. என்ன அவன் பிச்சைக்காரன். பெரிய ஊதியம் எது? நோயற்ற வாழ்வு. ஆமா, கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அனுபவிக்க முடியலன்னா அந்த பணம் என்னத்துக்காச்சு? எதில் அமைதி உள்ளது? திருப்திப்படுவதில் அமைதி உள்ளது. சொர்க்க நரகங்களை உண்டாக்கியது யார்? மனசு. நீங்க உங்க வீட்டில் சந்தோஷமா இருந்தா அதான்மா சொர்க்கம், கவலைப்பட்ட அதான் நரகம். எந்த நட்டம் ஈடுகட்ட முடியாதது? வீண் பொழுது போக்கிய காலம். வெட்டித்தனமா காலத்தை கெடுத்திருப்பமே, அதுதான் ஈடுகட்ட முடியாத நஷ்டம். எது அதிசயம்? எல்லோரும் இறந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் இருக்க போகிறேன்னு நினைக்கிறனே, இதுதாண்டா அதிசயம். ஒரு நாளைக்கு 100 பேரை தூக்கிட்டு போறாங்க. எங்க? சுடுகாட்டுக்கு. அங்க எழுதி போட்டிருக்கேன், இன்று நான் நாளை நீ. ஆமாங்க, எங்க ஊர்ல எழுதி போட்டிருக்காங்க. தேவகோட்டையில் இல்லை, ஒரு ஊரில் ஆச்சரியமாக இருக்குது. இன்று நான் நாளை நீ. டே ஜாக்கிரதாரா, ஒரு நாளைக்கு அங்கே கொண்டு சேர்த்துருவாங்க. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் தாண்டா சந்தேகம். ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன், அவ்வளவுதான் நடக்க போகுது. நல்ல பதில் சொன்னேன். தருமா, உன் தம்பிமார் 4 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆமாம், ஒருத்தனை நான் எழுப்பி கொடுக்குறேன். யாரை எழுப்பலாம் சொல்? யார் கேட்குறா? யக்ஷன். யக்ஷ பிரஜானம்னு இதுக்கு பேர்.
அங்கே வடமொழியில் யக்ஷன் கேட்குறான், யாரை எழுப்ப வேண்டும்? நகுலனை எழுப்பி கொடு. என்னடா கேட்குற? நகுலனா? பீமன் தாண்டா பலசாலி, அர்ஜுனன் தாண்டா வீராதி வீரன், அவனை எழுப்புன்னு கேட்காம உங்களை இதுவரையும் காப்பாத்தினது பீமன் அர்ஜுனனும் தானே? நகுலன்னு கேட்க, என்னை காப்பாத்தினது பீமனும் இல்லை அர்ஜுனனும் இல்லை, தருமந்தான் காப்பாற்றியது. நீ என்ன கேட்குற நகுலன்னு? எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பெண்டாட்டி, ஒருத்தி குந்தி தேவி, ஒருத்தி மாதிரி. குந்தி தேவிக்கு பிறந்த பிள்ளை நான் உயிரோடு இருக்கிறேன், மாதிரிக்கு பிறந்த பிள்ளை நகுலன் உயிரோடு இருந்தால் அதுதான் தர்மநீதி. நாலு பிள்ளையையும் எழுப்பிட்டு எடுத்துக்கொண்டான். எங்க போயிட்டான் பாருங்க, தர்மம் தாண்டா காப்பாத்துது, மனுஷனா காப்பாத்துறான் கிடையாது, செய்த தர்மம் காப்பாற்றுகிறது. முடிஞ்சுதா? ரொம்ப வேகமா அஞ்ஞாதவாசத்துக்குள்ள ஓடுறேன். 12 வருஷம் ஓட்டியாச்சு, 13வது வருஷம். அது என்ன கணக்கு 13? உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இது கலியுகம். கலியுகத்தில் ஒரு சொத்தை ஒருத்தன் 12 வருஷம் வச்சிருந்தான்னா, வாடகை இல்லாமல் வச்சிருந்தான்னா, அனுபவ பாத்தியதை அவனுக்கு சொந்தம். தெரியுமா சட்டம் அப்படி? என்னுடைய சொத்தை நான் வாடகை வாங்கிக்காம அந்த ஆள்கிட்ட கொடுக்க அவன் வச்சிருந்தான்னா, 12 வருஷம் வச்சிருந்தான்னா, அவனுக்கு சொந்தமாயிரும். இப்போ இது என்ன யுகம்? கலியுகம். இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம். அங்கே 13 வருஷம் வச்சிருந்தா சொத்து அவனுக்கு சொந்தம். அதுக்கு முந்தின யுகம் திரேதா யுகம். அதில் 14 வருஷம் வச்சிருந்தா சொத்து அவனுக்கு சொந்தம். என்னமோ எங்கேயோ கேட்டாப்பில் இருக்குல்ல. அதனால தான் இராமாயணத்தில் கூனி பரதனிட்ட ராஜ்யம் 14 வருஷம் இருந்துட்டா, இவன் தான் சட்டப்படி சொந்தக்காரன், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு தெளிவாக கேட்டான். அவளுக்கு முதுகுதான் கூனல், புத்தி தெளிவு. புரியுதா? அனுபவ பாத்தியதை. இப்போ 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. அஞ்ஞாதவாசம். அஞ்ஞாத வாசம்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். இந்தியாவில் 56 தேசம். எங்கே போகலாம்? மச்ச நாடு. மச்ச நாட்டுக்கு போகலாம். அலகாபாத்திலேருந்து வடகிழக்கு பகுதி. மச்ச நாட்டிலே விராட ராஜா தர்மவான், உயர்ந்தவன், சான்றோன். அந்த ஊருக்குத்தான் போகணும். புறப்படு. யாருக்கும் தெரியப்படாது இருக்குது. யார் அர்ஜுனனை மறைக்க முடியுமா? பீமனை மறைக்க முடியுமா? சூரியனை மறைக்க முடியுமா? மறைக்கணும், தெரியப்படாது. விராட தேசம் போயிட்டாங்க. ஆயுதங்கள், ஒரு வன்னி மரம். வன்னி மரத்தில் ஆயுதத்தை பூரா கட்டி மூட்டை கட்டினாங்க. ஒரு கிழவியினுடைய பிணம் கிடந்துச்சு, தூக்கி மாட்டி விட்டாங்க தலைகீழா. போறவனெல்லாம் என்னன்னு கேட்டான். எங்க பாட்டி செத்து போயிட்டா, 1 வருஷத்துக்கு தொங்கிக்கிட்டு இருப்பா, பேய் இருக்கும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு விடும். அந்த காலத்தில் மனுஷன் உசுரோடு இருந்தால் பயப்பட மாட்டாங்க, செத்து போனால் பேயின்னு பயப்படுவாங்க. அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தெரியும், பயப்படுவானா இல்லையா? காளி மாதிரி செஞ்சு அந்த கிழவியை தொங்க விட்டு, காளிக்கு பூஜை போட்டு, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு விட்டு 6 பேரும் வேஷத்தை மாற்றினாங்க. தர்மராஜா கங்கபட்டர், கங்கபட்டர் விராட ராஜாட்ட போயிட்டார். நீங்க யாரு? நான் தருமர்கிட்ட இருந்து ஜோசியமெல்லாம் சொன்னவே. தர்மராஜா ஓய்வா இருக்கிற பொழுது அவர் கூட சொக்கட்டான் ஆடுவேன். தர்மராஜா காட்டுக்கு போயிட்டார், அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். சரி, நீ தருமர்கிட்ட இருந்தியா, வா உட்காரு. தர்மராஜாவுக்கு என்ன பேரு? கங்கபட்டன். பீமன். நீ யாருப்பா? நான் மடையன். மடையன்ன சமயக்காரன் அர்த்தம். மடப்பள்ளின்னு சமைக்கிற இடம் கோயில்ல, மடையன்ன மடையன் இல்லை. நான் பலாயனன். எங்கே இருந்தேன்? பீமன் கிட்ட இருந்தேன். அப்படியா? நல்லா சமைப்பியா? ருசியா சமைப்பேன். சரி, அந்த புறத்தில் போய் சமையல் வேலையை பார். 3வது அர்ஜுனே, மறைக்க முடியாது,
தேகத்தில் ஒளி, கையில் வில் பிடிச்ச காயம், ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தமை. ஊர்வசி, நீ அன்னைக்கு சாபம் கொடுத்தியே. ஆமா, என்ன சாபம் கொடுத்தே? அழியா போ, இந்த ஒரு வருஷத்துக்கு நான் அழியா போறேன். வசதியா போச்சா? அழியாயிட்டேன். பார்த்தா என்ன அப்படி இப்படிங்கிறத தவிர இவன் அர்ஜுனன் சொல்ல தெரியல. வசதியா போச்சு இல்ல? கடவுளை கும்பிட்டீங்கன்னா சாபம் கூட வரமாகும். நம்புங்க, நம்புங்க. சாபம் கொடுத்தா வரமாயிடுச்சு இவனுக்கு. அழகான ஒரு பொண்ணு குலுக்கி மினுக்கி நடந்து அப்படி வர்றான். நீ யாரு? முருகன் அலை. அர்ஜுனன் கிட்ட இருந்தேன், எல்லாருக்கும் டான்ஸ் கத்து கொடுப்பேன். இங்க உங்க பேத்தி இருக்காளா? என் மகளே இருக்கா, உத்தரையின்னு பேர். டான்ஸ் கத்து கொடுக்குறேன், அந்த புறத்துக்கு போ. முருகன் அலை நகுலன் அடுத்தாப்புல நான் நல்ல குதிரைகளை எல்லாம் பார்த்துக்குவேன். உங்க சேனையில உள்ள குதிரையை பார்த்துக்கிறேன். தாமக்கரந்தின்னு என் பேரு. நகுலங்கிட்ட இருந்தே. சரி, நீ யாரு? என் பேரு தந்திரி பாலன். நான் சகாதேவங்கிட்ட வேலை பார்த்தேன். பசுமாடை நல்லா மேய்ப்பேன். சரி, நம்ம பசுமாட்டை எல்லாம் மேய்ச்சிக்கோ. பாஞ்சாலி போர்த்திக்கிட்டா உடம்புல பூரா. இவ கருப்பான ஆளா, நல்ல மேக்கப் இல்லாம எல்லாம் பண்ணிக்கிட்டா. நான் விரதசாரிணி, ஐந்து கந்தர்வர்கள் என்னை காக்கிறார்கள். ஐந்து கந்தர்வர்கள், புரியுதா? பாண்டவர்கள் என்னை காக்கிறார்கள். நான் இந்த மகாராணி உங்கள் மனைவி சுதட்சணை அவளுக்கு தோழியாயிருப்பேன். சரி, அந்த புறத்துக்கு போ. நீங்கள் எல்லாம் பாண்டவர்களோடு வாழ்ந்திருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு வேலை. யார் சொன்னா? விராடராஜா. எல்லாம் வேலைக்கு சேர்ந்தாச்சு. அவன் அற்புதமா சமைக்கிறான். பீமன் நல்ல பேர் வாங்கிட்டான். சமையல் தெரிஞ்சா எங்கேயும் நல்ல பேர் வாங்கிவிடலாம். அருமையான சமையல். ஒரு மல்லன் வந்தான், அவனுக்கு ஜீமூதன்னு பேர். ஜீமூதன்னா பலசாலியான மல்லன். எல்லாரும் பயந்துட்டாங்க, அவங்க கூட சண்டை போட ஆளே கிடையாது. விராட ராஜாவுக்கு தாங்கலை. நம்ம மச்ச நாட்டில் இவங்க கூட சண்டை போட நாதியே இல்லையா? கங்கபட்டர் எந்திரிச்சார். இந்த சமயக்காரன் ஒருத்தர் இருக்கேன், பலாயனன்னு பேர். கூப்பிடுங்கோ, நல்ல சண்டை போடுவேன். அவன் சண்டை தானே போடுவான்ங்கிறீங்க, அவன் சமையல் தானே செய்வான், நல்ல சண்டை போடுவான். பிடிங்க பலாயனா. பீமன் வந்துட்டான். இந்த ஆளோட சண்டை போடு. அரை மணி நேரம் விளையாண்டான். அப்புறம் அவனை குத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். பரவாயில்லையே, நம்ம சமயக்காரன் நல்லா சண்டை போடுறான். ஆறு மாதம் ஓடிடுச்சு. பிடிங்க பிடிங்க. இந்த சுதட்சிணைன்னு அவள் பேர். யார் பேர்? விராடனுடைய மனைவி. அவளுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு கீசகன்னு பேர். பொல்லாதவன், அரக்கன், கீசகன். எந்த பொண்ணும் கிடைச்சா தப்பிக்க முடியாது. ஆறு மாதம் கழித்து சோலையில் பாஞ்சாலியை பார்த்துக்கிட்டான். இவ பேரழகி, எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். பக்கத்தில் வந்தான், கேட்டான், கந்தர்வர்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள், என்கிட்ட வராதே, செத்து போயிடுவேன். என்னையா? என்ன கொல்ல யாராலும் முடியாது. விராட சாம்ராஜ்யத்தில் நான் தான் சக்கரவர்த்தி, தெரியுமா? நான் என்ன பண்ணனாலும் யாரும் கேட்க முடியாது. போயிட்டா. ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அக்காட்ட தூது அனுப்பிச்சான், இந்த மாதிரி அவளை அனுப்பு. பூவை கொடுத்து அனுப்பிச்சா, என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு வா, நான் போக மாட்டேன். போ, நீ வேலைக்காரி, சொன்னதை செய். பூவை தூக்கிக்கிட்டு வந்தான், கையை பிடிச்சான், ஓடுனான். சபைக்குள்ளே ஓடுனான், விராடன் இருக்கிற சபைக்குள்ளே ஓடுனான். கங்கன் உட்கார்ந்துருக்கான், பலாயனன் இருக்கான், எல்லாரும் இருக்கிற அரச சபை, அதுக்குள்ளே ஓடினா இந்த கீசகன் அங்கே போய் அவளை கையை பிடிச்சிருக்கிறான். சூரியனுடைய கருணையினாலே ஒரு கிங்கரன் வந்து கீசகனை தூக்கி வீசிட்டான். அதனால இவ தப்பிச்சா, ஓடி போயிட்டா. எல்லாரும் சொல்றாங்க, இவளுக்கு யாரோ துணை இருக்காங்க. பாஞ்சாலிகிட்ட, பாஞ்சாலி இல்லை, இவளுக்கு என்ன பேரு? விரதசாரிணி. இவகிட்ட யாரும் போகக்கூடாது.
ரெண்டு மாதம் ஆச்சு, அவனால் தாங்க முடியலை. இவளை எப்படியும் அடைஞ்சே தீருவது. ஒரு நாள் இவ போகிற பொழுது வழிமறிச்சிட்டான். இன்னைக்கு நீ எனக்கு எப்படியாவது இணங்க வேண்டும், இவளால் ஒன்றும் பண்ண முடியலை. சாயந்தரம் பீமன் கிட்ட வந்தா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும். இப்போ நான் என்ன செய்யறது? கவலைப்படாதே, நாளைக்கு சாயந்தரம் நடன மண்டபத்துக்கு வர சொல்லி சொல்லு அவனை, நான் இணங்குறேன்னு சொல்லிவிடு. சொல்லிட்டா, நாளைக்கு நடன மண்டபத்துக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு என்னை தருகிறேன். அவனுக்கு உலகமே கிடைச்சாப்புல இருக்கு, சந்தோஷம். மறுநாள் நடன மண்டபத்திலே இவன் முக்காடு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். வந்துட்டான் கீசகன், கிட்டக்க வந்தான், முதுக தடவினா, மெதுவா தடவினா, நான் உன்னையே காதலிக்கிறேன், உன்னை தவிர யாரையும் காதலிக்க மாட்டேன். இது பலமுறை சொன்னது சொல்லிட்டான். வந்தான், சேலையை எடுத்தான்ல, நிமிந்து பார்த்தா பீமன், அவன் போர்த்திக்கிட்டு படுத்து கிடந்திருக்கான். அவனை போய் தொட, அவன் சண்டை போட, இவனை குத்தி வெறும் தச பிண்டமாக ஆக்கிவிட்டான். முகம் கையு காலு ஒன்றும் தெரியலை. இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைவாங்க பார்த்துருக்கீங்களா? அவனை பிசைஞ்சு தூக்கி போட்டு விட்டான். அவன் தம்பி 105 பேர் காலையில் வந்து பார்த்து சண்டைக்கு வந்தா 105 சப்பாத்தி முடிஞ்சு வச்சு, எல்லாம் காலி, எல்லாம் பயந்துட்டான். ஐயோ, இந்த பாஞ்சாலிக்கு துணையாக கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். அவன் பலாயனன் என்ன பண்ணா, குளிச்சுட்டு சமைக்க போயிட்டான். இத்தனை பேரை கொலை பண்ணி இருக்குல்ல, குளிக்கணும்ல, குளிச்சுட்டு சமைக்க போயிட்டான். இந்த பாஞ்சாலியை வேலைக்கு வச்சிருந்த மகாராணி, அம்மா உன்னை பார்த்தா பயமாக இருக்கு, என் தம்பி வீராதி வீர இறந்து போயிட்டான், 105 தம்பிமார் போயிட்டாங்க, தாயே நீ இதை விட்டுட்டு போயிடு. அம்மா, இன்னும் ஒரு மாதம் என்னை காப்பாற்றக்கூடிய கந்தர்வர்கள் வந்து அழைத்து கொண்டு போவார்கள், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் இன்னும் ஒரு மாதம். சரி, ஒரு மாதம் ஓடிருச்சு, கடைசி நாள் வந்துருச்சு. அதுக்குள்ள கீசகன் இறந்த செய்தி துரியோதனனுக்கு போயிடுச்சு. கேட்குறான், பாட்டனாரே, எங்கேயாவது பாண்டவர்கள் இருக்கத நம்ம கண்டுபிடிச்சு விட்டா, அவங்க திருப்பி 13 வருஷம் காட்டுக்கு போகணும், ஊரெல்லாம் தேடுனா எங்கேயும் இல்லை, இந்த மச்ச தேசத்துக்கு இன்னும் இல்லை. இப்போ செய்தி, கீசகன் இறந்தான். பாட்டனாரே, உங்களுக்கு என்ன தெரியுது? பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், துரியோதனா, நீ கேட்டதுக்காக சத்தியத்தை சொல்கிறேன். 3 பேர் வீரர்கள், ஒருத்தன் இடும்பன், இன்னொருவன் பீமன், மூன்றாமவன் கீசகன். இந்த 3 பேரில் யார் ஒருவன் மற்றொருவனை கொள்கிறானோ அவன்தான் இன்னொருவனையும் கொள்வான். தாத்தா, ஒன்றும் புரியலையே. பீமன், இடும்பன், கீசகன், முன்ன இடும்பன் கொன்னது யாரு? பீமன். அப்போ இப்போ கீசகன் இறந்து போயிட்டான்னா, கீசகனையும் பீமன் தான் கொன்றிருக்க வேண்டும். ஒரு கணக்கு போட்டார். அப்படின்னா மச்ச தேசத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஆமாம், புறப்படு எல்லாரும். சேனையோட வந்தாச்சு, இன்னும் ஒரு நாள் பாக்கி, 12 மாதம் முடிய போகுது. சேனை வந்துருச்சு. திரிகர்த்த ராஜா, என்ன, தெற்கு பக்கம் போய் அந்த ஊர் பசுமாட்டையெல்லாம் நீ மேய்ச்சி ஓட்டிக்கிட்டு போயிரு. விராட ராஜா உங்கூட சண்டைக்கு வருவான். அந்த நேரம் பார்த்து நாங்கள் வடக்கு பக்கத்தில் சண்டைக்கு வரோம். அந்த பக்கம் நீ சண்டை போடு, ராஜா ஒன்று கூட சண்டை போட போயிடுவான், நாட்டுக்கு காவல் இருக்காது, நாங்கள் இந்த பக்கம் வந்து தாக்கிடுறோம். புறப்பட்டு போய் சண்டை ஆரம்பிக்கணும். திரிகர்த்த ராஜா அங்கே பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டான். விராட ராஜா, பீமன், அந்த தருமன், நகுலன், சகாதேவன் எல்லாரோடையும் புறப்பட்டு சண்டைக்கு போயிட்டான். ஒரு நாள் சண்டை. விராட ராஜாவே திரிகத்த ராஜா தேரில் வச்சு கட்டிவிட்டான். பீமன் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கொண்டாந்துட்டான். விராடனுக்கு சந்தோஷம், 4 பேர் என்னை காப்பாற்றி விட்டீங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம், வடக்கு பக்கம், துரியோதனன், கர்ணன்,
அஸ்வத்தாமா, சகுனி, துச்சாதனன், பீஷ்மர், துரோணர், பெரிய படை வடக்கு பக்கம் தாக்குறாங்க. இந்த ஆளே கிடையாது, ஊருக்குள்ள யாரும் இல்லை. யாரு ஆம்பளை இருக்கா? வராடராஜாவுடைய பிள்ளை உத்தரகுமாரன் இருக்கான். உத்தரகுமாரா, நீ சண்டைக்கு போறியா? ஐயோ, நான் மாட்டேன். பாஞ்சாலி எந்திரிச்சா, விரதசாரிணி, அம்மா நீங்க உத்தரகுமாரனை அனுப்புங்க, அவனுக்கு துணைக்கு பிருகன் நிலைய அனுப்புங்க. என்னடி அவன் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறவன், அவளுக்கு சரம் சுரம் பாட தெரியுமே தவிர சரம் தொடுக்க தெரியாது. இல்லை, அனுப்புங்க, பிருகன் நிலை தேரோட்டட்டும். பிருகன் நிலை யாரு? அர்ஜுனை. உள்ளே உத்தரகுமாரன் இருக்கட்டும், அனுப்புங்க. அனுப்பிச்சாச்சு. இவன் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான் உத்தரகுமாரன். அர்ஜுனை நேர வந்தான். நேரத்தை பார்த்தான், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. 12 மாதம் முடிகிறதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. இவன் இன்னும் அழியா தான் இருக்கிறான். 1 வருஷம் ஆச்சுன்னா இவன் அழியா இருக்கிறது மாதிரி என்ன ஆகிடுவான்? அர்ஜுனன் ஆகிடுவான். நேர போனான். அந்த வில்லு அம்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சாங்களா, ஒரு ஒரு பணத்தை தொங்க விட்டாங்களா, எல்லாத்தையும் எடுத்தேன். காளிக்கு பூஜை போட்டேன். ஆயுதங்கள் எடுத்து மாட்டிக்கிட்டேன். வெளியில் வர்றான், திடீர்னு அர்ஜுனன் ஆகிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? 1 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேரில் வந்து இவன் உட்கார்ந்தான். உத்தரகுமாரா, நீ தேரை ஓட்டு, நான் சண்டை போடுறேன். நீ யாருன்னு கேட்டேன். இது கிழவி உடைய பணம். ஐயோ, இதை தொட்டு விட்டியே என்ன? நான் தாண்டா அர்ஜுனேன். ஹா, அப்படியா? உத்தரகுமாரன் தேரோட்ட அர்ஜுனை உள்ள உட்கார்ந்து அம்பு விட்டா, பீஷ்மர் ஓடுறாரு, துரோணர் ஓடுறாரு, எல்லாரும் காலடியிலையும் அம்பு படுது. நேர பக்கத்தில் போனா, பாட்டனாரே எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள், அம்பு காலடியில் படுது, உங்களோட சண்டை போட மாட்டேன். சண்டை போடு, நீ ஜெயிக்கணும். எல்லாரையும் சண்டை போட்டு மோகனாஸ்திரத்தை விட்டான். எல்லாம் மயங்கி நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். உத்தரகுமாரா, வண்டியை திருப்பி ஓட்டு. வெற்றி வீரனாக வர்றேன். இங்கே விராடராஜாவுக்கு செய்தி வந்துருச்சு. என்ன செய்தி? உத்தரகுமாரன் கர்ணனையும் துரியோதனனையும் அஸ்வத்தாமனையும் துரோணாச்சாரியாரையும் பீஷ்மரையும் வெற்றி கொண்டு வருகிறான். சந்தோஷம். என் பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு. தர்மராஜா சொல்றார், பிருகன் நட தேர் ஓட்டி இருக்கிறா, அதனால தான் உன் புள்ள ஜெயிச்சிருக்கிற. என்ன சொல்ற நீ? பிருகன் நட தேரோட்டி இருக்கிறாள்னு சொல்றேன். சரி, இங்க வந்தாச்சு. திரும்பவும் சொல்றான் ராஜா, என் புள்ள உத்தரன் வீராதி வீரன், பிருகன் நல்ல தேரோட்டுனா யாரு வேணாலும் வீர. நான் என்ன என் பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு அலிய பேசிக்கிட்டு இருக்க. விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சொக்கட்டான் காய். இந்த காய் எடுத்து தர்மராஜா நெத்தியில் அடிச்சிட்டான். விராடராஜா, என்ன அவன் தருமன்னு தெரியாது, கங்கபட்டன். நெத்தியில் அடித்த உடனே ரத்தம் வந்தது. பாஞ்சாலி ஓடி வந்து சேலையினால் ரத்தத்தை தொடச்சி தங்க கிண்ணத்தில் புளிஞ்சா. என்னன்னு கேட்குறேன், ஒன்றும் சொல்லலை. உத்தரை வந்துட்டான், காலில் விழுந்து கும்பிடுறான் கங்கபட்டரை. அப்பா, இவர் தான் தருமராஜா, இவர் தான் பீமராஜா, இது பிருகன்னலை இல்லை, அர்ஜுனன். ஏன் அந்த அந்த ரத்தத்தை எடுத்து புளிஞ்சா தெரியுமா? 2 காரணம். ஒன்று, அர்ஜுனன் சொல்லியிருக்கான், தர்மராஜாவுடைய ரத்தத்தை எவன் தரையில் விழ வைப்பானோ அவனுடைய கழுத்தை எடுத்து விடுவேன். இன்னைக்கு தரையில் விழுந்தா 1 வருஷம் இவன் வீட்டில் சாப்பிட்டு விட்டு இவன் கழுத்தை வெட்ட முடியுமா? 2வது, தர்மராஜாவுடைய ரத்தம் தரையில் விழுமானால் அந்த ஊருக்கு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது. யோகியனுடைய ரத்தம் கொட்டுமானால் அந்த நாட்டுக்கு மழை இருக்காது. எல்லாம் காலில் விழுந்தார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அர்ஜுனன் வந்தான், என்னன்னு கேட்டான். தர்மராஜா சொன்னார், 1000 நன்மை செய்தவர்கள் 1 தீமை செய்தால் அதை மறக்க வேண்டும் அர்ஜுனா. முடிஞ்சது. எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள்.
பனிரெண்டு பதிமூணு வருஷம் முடிஞ்சது, அஞ்ஞாதவாசம் முடிஞ்சது. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன்.